ஒரு 45 வயதை கடந்த கிருஷ்ணப்பா கவுடா அவர்கள் ஒரு ஸ்ட்ரோக்கால் கை கால் வராமல் பெட்ரிடனாக வீல் சேரில் உட்காண்ட்ருக்காரு. இஸ் எ பொலிட்டிக்கல் லீடர், ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப விருப்பமானவர். பல இடத்துலேருந்து தேடி வராங்க, ஃபார்மர்ஸ்லாம் சேர்ந்து காசு போட்டு ஒரு விழா ஏற்படுத்துகிறாங்க இவருக்காக. அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஃபார்மர்ஸ் மத்தியில், விவசாயிகள் மத்தியில் வந்து புகழ்பெற்ற ஒரு லீடர் இவர். அந்த பெட்ரிடனாக இருக்கிறப்போ நாகேஷ் அப்படின்னு அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவரோட வாழ்க்கையை வந்து சொல்கிறாரு. அவரும் ஒரு பயோகிராஃபிக்காக எழுதுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணப்பா கவுடாவோட சிந்தனையில் நிறைய விஷயங்கள் ஓடுது, அவரோட இளம் பருவத்திலேருந்து இப்போது இருக்கிற அந்த பீரியட் வரைக்கும். இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி யுஆர் அனந்தமூர்த்தி அவர்கள் எழுதிய புஸ்தகம்தான் அவஸ்தை. மொத்தம் இந்த புஸ்தகத்தில் 3 சாப்டர்ஸ். முதல் சாப்டர் வந்து கிருஷ்ணப்பா கவுடாவோட இளம் பருவம், அவரோட கல்லூரி பருவம். கல்லூரியில் வந்து கௌரி தேஷ்பாண்டே அப்படிங்கிற ஒரு பொண்ணை சந்திப்பார், அதில் போகும். 2 சாப்டரில் வந்து கிருஷ்ணப்பா கவுடாவோட வெல்விஷர் அண்ணாஜி அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். அண்ணாஜி வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதுக்காக இவர் ஸ்டேஷன் போவார். ஸ்டேஷன் போகிறப்போ கிருஷ்ணப்பா கவுடாவே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ அந்த ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற, அந்த ஜெயிலில் நடக்கிற சித்திரவதைகள், அது 2 சாப்டரில் போகும். 3 சாப்டரில் வந்து அரசியல், அவரோட அரசியல் வாழ்க்கை, அதிலிருந்து அந்த பாஸ்ட் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காரு. தமிழில் வந்து அடையாளம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் தமிழவன் அவர்கள். மிக மிக அற்புதமான டிரான்ஸ்லேஷன், மிக மிக அற்புதமான டிரான்ஸ்லேஷன். சில டிரான்ஸ்லேஷன் தான் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து இது முக்கியமானது ஒன்று, அவஸ்தை யுஆர் அனந்தமூர்த்தி அவர்களுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் பை தமிழவன் அவர்கள். இதில் வந்து அந்த கேரக்டர்ஸ்குள்ளோட ஆன்மாக்குள்ளே போய் அந்த சோல் மூலியமாக வந்து அந்த ஸ்டோரியே வந்து மூவ் ஆகுது. அந்த கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் கான்ஃப்ளிக்ட், அதாவது அந்த கன்ஃபியூஷன், அந்த குழப்ப நிலை, அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக சென்டென்ஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இதில் அந்த பர்சனலுக்கும் பொலிட்டிக்கல் கூடிய இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட், அது இல்லாமல் துறவு நிலைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள், இந்த சிற்றம்பரத்துக்கும் இடையே நடக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் ரொம்ப ஹைலி ஃபிலாசபிக்கலாக வந்து அப்ரோச் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்ட், சரி தவறு, இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் வைக்கிறாரு. அதாவது இது அந்த பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டுக்கும் ஒரு கேப் இருக்கும் இல்லைங்களா, அதாவது இந்த கேப் பிட்வீன் வாட் வி ஆர், நம்ம என்னவாக இருக்கோம், அண்ட் வாட் வி ஆஸ்பயர் டு பி, நம்ம என்ன ஆக நினைச்சோம், அந்த கேப் இருக்கு இல்லையா, அதை வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த நாவல் வந்து விவரிக்கிறது. இதில் மகேஸ்வர் ஐயா அப்படின்ட்டு ஒரு கேரக்டர், அவர் வந்து கிருஷ்ணப்பா கவுடா ஸ்கூல் போகாமல் இருக்கிறப்போ அவரை ஸ்கூலில் சேர்த்து விடுவார், எப்பப்போ பிரச்சனைனா அப்பப்போ வருவார். அந்த மகேஸ்வர் ஐயா வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், என்னென்னா, பி இன் த வேர்ல்ட் நாட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிம்பார். மிக முக்கியமான ஒரு வரி, பி இன் த வேர்ல்டு நாட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த கடைசி நிமிஷத்தில் பெட்ரிடனாக இருக்கிறப்போ அவருக்கு அவரை சுற்றி இருக்கிறவங்க அவரை யூஸ் பண்ணுறாங்களா, நான் அவங்களுக்கு விலை போகிறேன்னா, நான் பண்ணுறது சரிதானா, மக்களுக்காக இருக்கேன், அப்போது எனக்காக நான் ஒன்றும் பண்ணிக்கலையா, அந்த செல்ஃபிஷ்னஸ் இருக்கா, நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். யுஆர் அனந்தமூர்த்தி அவர்கள் வந்து சாந்தவேரி கோபால கவுடா, அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன், ஒரு சோஷியலிஸ்ட், அவரோட நண்பர். அவரோட வாழ்க்கையை எடுத்து அவர் வந்து விவசாயிகள், இந்த சாந்தவேரி கோபால கவுடா கர்நாடகாவில் விவசாயிகளுக்கு மிக மிக நெருங்கிய ஒரு தலைவர். அவரை ஒரு பேஸாக வச்சு தான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்காரு. இங்கெல்லாம் வந்து தே ஆர் ஆல் அட்ரன் ஃபேன் ஆஃப் ராம் மனோகர் லோஹியா. ராம் மனோகர் லோஹியா வந்து அகெயின் இஸ் அ பொலிட்டீஷியன், இஸ் அ பொலிட்டீஷியன், இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட், இஸ் அன் இம்பார்ட்டண்ட் பர்சன் இந்த இந்த இண்டிபெண்டன்ட் மூமெண்ட், இந்தியா இண்டிபெண்டன்ஸுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதனால் அந்த சாந்தவேரி கோபால கவுடாவோட வாழ்க்கை தான் அந்த புத்தகம் என்பது கிடையாது. இந்த கேரக்டரைசேஷனும் பியூட்டிஃபுல்லாக, கிருஷ்ணப்பா கவுடா அப்படின்னு ப்ரோட்டோகனிஸ்ட் கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஆனால் கிருஷ்ணப்பா கவுடாவை சிறு வயதில் பார்த்தீங்கன்னு வைங்க, அவர் வந்து ஆப்ரிக்கன் பிரின்ஸ்னு கூப்பிடுவாங்க, அவ்வளோ கருப்பாக அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. அட் த சேம் டைம் அந்த கிருஷ்ணப்பா கவுடாவுக்கு ஒரு மாமா இருப்பார்,
அந்த மாமாவை வந்து கிருஷ்ணப்பா கோவடா எப்படி ஓவர் கம் பண்ணி, மாமா வந்து கிருஷ்ணப்பா கோவடாவுக்கு நிறைய தீங்குகள் செய்வார், அதை எப்படி ஓவர் கம் பண்ணி இவர் வராரு அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து மெட்டஃபோரில் வந்து கிருஷ்ணா, லார்ட் கிருஷ்ணாவை எடுக்கிற மாதிரி ஸ்டோரி மூவ் ஆகும். கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அவஸ்தை பை யுஆர் அனந்தமூர்த்தி, தமிழில் அடையாளம் பப்ளிகேஷன்ஸ், தமிழ் டிரான்ஸ்லேட்டர் வந்து தமிழகம் அவர்கள். ஹாப்பி ரீடிங்.